டேய் துணி உடு விட மாட்டேன் உடு இப்பதானே குளிச்சே ஆமா இப்பதான் குளிச்சேன் என்ன விளையாட்டு இது பாத்தா தெரியல இதுதான் துணி விளையாட்டு துணி உடு உதைக்கிறேன் பாரு டேய் அட எங்கடா உதைக்கிறேன் அப்புறம் குளிச்சு விட மாட்டேன் அதுக்கு தான் நான் இப்படி பண்றேன் விடு சொன்னா கேளுங்க ஃபேஸ்ல கை வைக்காதீங்க அப்புறம் நம்ம பர்சனாலிட்டி டேமேஜ் ஆயிடும் பல்லல மாட்டி இருக்கு பாத்து எடுங்க துவட்டருக்கு விடு கொஞ்சம் டேய் ஸ்கின் ப்ராப்ளம் வருமா மாடா சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லி இருக்காங்க கம்மனு அவங்க எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க கூல் டாடி துணி இவ்வளவு கப்படிக்குது ஒருவேளை டாடியோட கோமணமா இருக்குமோ நீ நாயா இல்ல பேயா டாடி டென்ஷன் ஆயிட்டாரு இங்க இரு இங்க தொடைக்கலாம் இங்க தொடைக்கலாம் ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு கண்ண கண்ண போட்டுறவே கண்ண போட்டுறான் ஐயோ விளையாடறப்ப டிஸ்டர்ப பண்ணாதீங்க சரி தந்தன் ஐயா போ ஓவர் ஹீட் ஆயிச்சு இனி வார ஒரு வாட்டி குளிக்காம மாசம் ஒரு வாட்டி குளிக்கலாம் நான் போய் குளிக்க போறேன் ஏன் குளிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கவா போறீங்க நான் போய் நான் வெளிய போகணும் நான் குளிக்க போறேன் அப்படியா அப்ப என்னைய கூட்டிட்டு போங்க எங்க நீங்க போற இடத்துக்கு தான் நல்லா இருக்கா தட்டறது தடவி கொடுக்க சொன்னா தட்டறீங்க வலிக்கிற மாதிரி மெது அடிக்குது உங்க முதுகுல நாலு சாத் சாத்துனா எப்படி இருக்கும் ஒழுங்கா நீவி கொடுங்க அவ் 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 சரி 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 மெது அடிக்குது காலங்காத்தால காமெடி பண்றாரு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது சரி இந்த டைம் கண்டிப்பா 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 சரி உங்கள நான் நம்ப மாட்டேன் நீங்க ஒண்ணு நீவ வேணாம் போங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த பழைய டாக்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன் அதில் வந்து அந்த லேபர் டாக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மை அதுதாங்க ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு நாய் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ மற்ற லேபர் டாக் பார்க்குறப்போ அது எவ்வளோ ஒரு குவாலிட்டியான நாயின்னு தெரியுது நிறைய பேரை வந்து ராம்பாவோ அந்த பழைய டாக்ஸோடையெல்லாம் வந்து மீட் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த லேபர் டாக் பார்த்தீங்கன்னா சோனி அது இறந்து 6 வருஷம் ஆச்சு நான் அந்த டாக் பார்த்தீங்கன்னா 2010 நான் வளர்த்துனது ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு நான் காட்டின டாக்ஸில் வந்து எனக்கு தெரியறது வந்து அந்த டோனி அந்த நாய் மட்டும்தான் இருக்குது அதுவும் ரொம்ப வயசாயிருச்சுங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் புண்ணு வந்து ஒரு மாதிரியே இருக்குது இப்போ நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் இவனை கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா என் நண்பரோட தோட்டத்துக்கு போகிறோம் அது கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது போக ஸ்பெஷலாக 2 டாக் வளர்த்திட்டு இருக்கார் அவர் அது கூட இவனை கொண்டு போய் மீட் பண்ண வைக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்குறோம் பட் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக தெரியும் என் ஃபேஸ்லேயே தெரியும் அப்படின்னு தெரியுதுங்களா என்னோடய காரோட நிலைமை செப்பல் ஸ்டாண்ட் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் 2 நிமிஷம் இதை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரஃப்பாக தான் தொடச்சு விட்டாது அவனோட துணி தான் மேலே கிடந்தது கார் வெளியே எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் குப்பை விழுந்துடும் காரோட கவர் என்ன ஆச்சுன்னா நம்மளால் ஆல்ரெடி தம்சம் பண்ணி அங்கே மேலே கிடக்குது அது யூஸ் பண்ண முடியாது சரி இப்போ கொஞ்சம் தூரம் தான் ஒரு 5 கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புருவத்துக்கிட்ட முடி கொட்டி இருக்குது தெரியுதுங்களா இது நான் ஃபோட்டோஸ் எடுத்து டாக்டர்கிட்ட காட்டினேன் எல்லாமே வந்து ஹீட்டுக்கு தான் அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே அவனுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஹீட் சீக்கிரம் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டார் டாக்டர் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேய் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம் ஓகே வா இப்போ நல்ல வெயில் தோட்டத்துக்கு போனால் பயங்கர ஹீட்டாக இருக்கும் சரி முன்னாடியே தண்ணி குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவோம் அதான் பெஸ்ட்டு கொஞ்சம் கூலிங் வாட்டர் தான் ரொம்ப விரும்பி குடிப்போம் அதனால் கூலிங் வாட்டர் ஊற்றிட்டோம் சார் வாங்க சார் கைக்கர நல்ல கூலிங்காக இருந்துச்சு வெளியே போலவா கார்லையா ஓகே ஓகே ஏசி போடுங்க கார்ல பாருங்க நான் ஓபன் பண்ணி விடுறேன் அவன் சீட்டு கரெக்டாக போய் குறுவோம் பாருங்க தோ வந்துட்டேன் டேய் இரு இரு இப்படி வா ஆ எதுக்கு சீட்டை இப்படி ஃப்ரண்ட்ல நகத்தி வச்சிருக்கீங்க எப்படி தான் அந்த பக்கம் போறது அதுதான் அவனோட சீட் அவனா போய் கந்துக்கு ம் சீட் எடுங்க எடுங்க போலாமா போறதுக்கு தான கார் ஏறி இருக்கோம் உட்காரடே
சீட்ல உட்கார முடியலையோனால என்ன பிரச்சனை என்ன பாதி தூரத்துக்கு பக்கமா வந்துட்டோம் ஆனா வந்து ஒரு பெரிய விஷயத்தை மறந்து வச்சிட்டு வந்துட்டோம் இவனோட பெல்ட் மறந்து வச்சிட்டோம் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போய் பெல்ட் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன் இப்போ திடீர்னு யோசனை வந்தது மறுபடியும் அங்கே ரெண்டு டாக் இருக்குது சரி அது நாம் புதுசு நம்ம போய் பழகிறப்போ அதை ஏதாச்சும் வேறு மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அதுக்காக ஒரு கட் பிஸ்கட் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு என் நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி லைஃபே போர் அடித்து போய் சரி எப்படியாவது அந்த கிராமத்து வாழ்க்கை வாழணும் ஏன்னா அவங்க முதல்ல கிராமத்தில் இருந்தவங்க தான் வாழணும்னு சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் சிறுக சிறுக அப்படியே சேர்த்தி இங்கே ஒரு லேண்ட் வாங்கி இங்கே ஒரு சின்ன வீடாக கட்டிட்டு அவரோட ஆசை பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்தணும் மாடு வளர்த்தணும் கோழி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து இடம் வாங்கி சின்ன வீடை கட்டிருக்காங்க அவங்க ஆல்ரெடி பெருந்துறையில் இருக்கிறவங்க தான் நம்ம எப்போ அப்படி பண்ண போகிறோம்னு தெரியல நல்ல பெரிய லேண்டாக வாங்கி நம்ம ரேம்போ ஃபுல்லாக விளையாடுற மாதிரி பண்ணணும் பஸ் வந்துட்டு கேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறேன் கேட் வெளியிலேருந்து ஓப்பன் பண்ண முடியாதா ஆ ரைட் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் டீம் இங்கே ஏகப்பட்ட ஆளுங்க இருக்குது எல்லாம் குட்டி வாண்டுங்க வரும் பாருங்க எல்லாமே பயங்கரமாக காட்டுறோம் பாருங்க ஏ வந்துட்டானுங்கடா 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 ஏ ரேம்போ ரேம்போ ஏ கம்முனு ஒண்ணும் பண்ண மாட்டான் ஒண்ணும் பண்ண மாட்டான் சரி போலாமுல்ல சரி ஏறுங்க 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 ரேம்போ விக்கறேன்னு நான் எங்கடா ரேம்போ விக்கறேன்னு சொன்னேன் ஐயோ கம்முனுக்கு அட கம்முனு இவன் வேற டேய் அட போட பின்னாடி டேய் போங்க பயப்படுறாங்க சிட் சிட் ஏய் டேய் கம்முனு பயந்து போறாங்க போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கோழி நாய் எல்லாமே இருக்கு நாம இப்படியே நிறுத்திடுவோம் ஏய் மாமா நான் புடிச்சுக்கறேன் மாமா ரேம்பனோ இவன் பிஸ்கட் சாப்பிடுறான் நல்லா இது கேர்ள் கேர்ளா இது பாய் ஓ அது பாய் இது கேர்ளா அவன் பேர் என்ன டோனி டோனியா இவன் பேருமா டேய் இவன் பேரு இவன் பேரு டேசி 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 ஓகே இத கடிச்சு போடுறா ஐயோ தண்ணி வேணும் நான் ட்ரைன் கொடுத்தேன் டேய் சும்மாறா இவன் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டுக்கு வந்து அதை நம்ம ரேம்போக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தவன் பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது எல்லாமே என்னால் சமாளிக்க முடியலாம் இந்த அளவுக்கு சத்தம் போடுவேன் இல்லை காதே அடைச்சிக்கிச்சு அதனால் என்ன பண்ணிட்டுனா அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து இது என்னது மலவேம்பு தோப்பு கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் இருக்குது அதுக்குள்ளே கொண்டு வந்து கட்டி வச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்புறம் பதிலாக அவுத்துட்டோம்னா கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் போய் மறுபடியும் அந்த நாய்கிட்ட போயிடுவான் பயங்கர ஃபோர்ஸ் ஆகிட்டான் தேஜு வந்தா கிந்தா பண்ணுறியா இல்லையா சரி ரைட் ஓகே இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சர் குக்கிங் பண்ணுற ஆள் இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சிக்கன் வீடியோ எடுத்தியாதையே சிக்கன் வந்து சாப்பாடு அவ்வளோ பயிர் சாப்பாடு நீங்கள் வர என்ன ரெண்டு கொம்பு உன் பேர் சொல்லிடு உன் பேர் என்ன சிவானி உன் பேர்
மினியேச்சர் குக்கிங்ல சூப்பரா இருக்குன்னு எவ்வளவுடா செஞ்சிருப்பீங்க நாட பாக்கலாம்டா. அடுப்பு எங்க இருக்கு? ஓ இது அடுப்பு. ஓ இது என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிறியா? இது உண்மையான ரைஸா? ஓ இதுதான் அடுப்பு, அந்த விளக்குதான் அடுப்பா? வேற என்ன செஞ்சிருக்கீங்க? இது என்னது? சிக்கன். சிக்கனா? சாப்பிட்டு பாக்குறதா? பாருங்க என்ன வேலை பண்றாங்கன்னு. உண்மையாலுமே சாப்பாடு சூடா இருக்கு. வேற லெவல் பண்ணுறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. நான் ரேம்போ கொண்டு போய் பின்னாடி கட்டிட்டு வந்துட்டேன். இவன் ரொம்ப பாசமான ஒரு ஆளுங்க. ஆனால் என்கிட்ட நாய் வாசம் அடிக்கிறதுனால இது கடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இது நல்ல வேட்டையாடுறது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு முயலை வேட்டையாடி கொண்டு வந்து அப்படி கவ்வி கொண்டு வந்து போட்டுரும், சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த டெய்ஸி சாப்பிட்ருவான். அது இவன் சூப்பராக இருக்கான் பாரு. கடிக்கிறான், கடிடா கடிடா. ரொம்ப நாய்களுக்கு எல்லாமே நீவி கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருக்குது. இது நம்மால் பாட்டானா அவ்வளோதான், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இப்போ நம்மகிட்ட ரேம்போ வாசம் அடிக்கிறது தான் பெரிய மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன். டென்ஷனில் பிடிச்சி கடிச்சிடாதப்பா. இது பிஸ்கட் சாப்பிட மாட்டேங்குது, அது பிஸ்கட் சாப்பிடுது, ஆனால் இது சாப்பிட மாட்டேங்குது. என்ன தெரியல, நல்லா கறி சாப்பிட்டு பழகிடுச்சு போல். ஆனால் இது வந்து டேஞ்சர், இது வந்து கடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ரோபோன்னு ஒன்று பார்த்துருப்போம், அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தது. இது கடிச்சிருங்கிறாங்க. பட்டு இது சூப்பர் கேரக்டர், இது சூப்பர் கேரக்டர். சூப்பர். நான் நினச்சி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களது தான். இது பார்த்தீங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க எல்லா பக்கமே. ரேம்போவை அவுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். அவுத்துட்டால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை வரும் போல் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபோர்ஸு. அதனால் அந்த அவுத்துடுற முடிவில் வந்து பின்வாங்கியிருக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாடு, ஆட்டுக்குட்டி ப்ளஸ் கோழி பண்ணை எல்லாமே இருக்குங்க. இந்துமதியா? அப்பா இந்துமதி கண்ணுக்குட்டியாமாப்பா, நம்ம பக்கத்தில் போவேணாம். அது புது ஆளில் கண்டா மிரளுது. நான் அடிக்கடி சொல்லுவேன் வால் இல்லாத வானரங்கள்னு. அப்படி சொல்லாதீங்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள்ல. பேர் என்னது? ஆட்டுக்குட்டி வாங்கணும் நாங்களும். ஏ அது வாச்சு, எல்லாத்தையும் சாப்பிடும் போல இருக்கு. நீ என்னடா பண்ற? வருத்தரலாமா? வருத்தரலாமா இன்னைக்கு? உங்ககிட்ட எல்லாம் பாவ இதுகள்லாம் மாட்டிட்டு பயங்கர ரொம்ப கஷ்டம்டா. டேய் டேய், பிறந்ததுலேருந்தே இப்படித்தானே, இடையில தான் மாறினி இப்படி. வலிக்குது. ஐயோ ஐயோ, என்னச்சு பாக்கங்க? 1 2 3. அப்பா ஐயோ, டேய் இப்படி வலிக்குதுடா. ஐயோ, குத்துறாண்டா குத்துறாண்டா. அம்மா ஏய் யூஸ் பேபி. பேர் என்னங்க? மகில் மித்ரன். மகில் மித்ரன், சூப்பர் பேர். அம்மா ஐயோ, வயிற்று வலிக்கு வயிற்று வலிக்கு வயிற்று வலிக்கு. போது போது வலிக்குது. நீ விட்டு சின்ன டெக்னிக் இவ்வளவுதான். குழந்தைகளை சிரிப்பு பண்றோம்னா
அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அவனை கொஞ்சம் அப்படியே விட்டு பார்த்தோம். ஆனால் அந்த 2 நாய் இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கான். இது வரைக்கும் இந்த ஃபோர்ஸை நான் பார்த்ததில்லை, நான் பாதி வீடியோ எடுக்கலை. அவ்வளோதான், நீ அடுத்தது நேராக வீட்டுக்கு தான் போகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. டே இழுத்துட்டு என்ன இழுத்துட்டு போயிடுவான் போல. ஏன்னா இவ்வளோ பெரிய நாய் இருக்குது, கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டுக்கு போகிறான். பயப்படவே மாட்டேங்கிறான் பாரு, பயம் இல்லையோ உனக்கு. நான் போகலாமா, காரில் போகலாமா? எப்படி போகிறது காரில், எப்படி போவோம்? எப்படி கார் அப்படி தான் ஓட்டணுமா? எப்படி கார் ஓட்டணும்? எப்படி ஓ 5 hours later. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. மதியம் அங்கேருந்து கிளம்பி காரில் ஏனதுக்கப்புறம் இவனுக்கு அந்த வந்து ஹீட் ப்ராப்ளம் மாதிரி பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து அப்படியே பயங்கரமான ஜொல்லு. ஆல்மோஸ்ட் வந்து கார் சீட்டெல்லாம் நினச்சிட்டான். சும்மா சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது. அங்கேயே வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிச்சிருப்பான். என்னன்னு தெரியல, அவனுக்கு அந்த இடத்துல செட் ஆகலை போல இருக்குது. காரில் ஏறின உடனே பயங்கரமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நானே பயந்துட்டேன், அப்படியே பயங்கரமாக மூச்சு வாங்குறான். இப்போ ஒரு சவுண்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 மடங்கு சவுண்டு கொடுத்துட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இடையில ஒரு இடத்துல நிறுத்தி இவனை கீழே இறக்கி விட்டு பார்த்தேன். அப்போ அதே மாதிரி தான் இருந்தது. நான் முடிவுன்னேன், சரி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. வந்து இவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே. இந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது சண்டேங்கிற ஒரு மேட்டரே தெரியாமல் போச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணுவோம். ஒரு நாள் சண்டேன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எது சண்டே என்னென்னே தெரியல. ஆனால் நான் 2 வாரமாக வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ இன்னொரு வீடியோ பிளான் பண்ணேன், ஆனால் முடியலைங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் இந்த ஒரு வீடியோ கூட நிறுத்திட்டேன். என்னென்னா மனசுக்குள்ளே வந்து அந்த ரைடு வீடியோ தான் ஓடிட்டுருக்குது. நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 11 மாவட்டங்களில் எங்களதில் ஒரு மாவட்டம் இன்னும் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா June 28 வரைக்கும் மறுபடியும் போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரைடு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு நம்ம அந்த வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நான் வேக்சின் போட்டிருக்கேன் அதையெல்லாம் காட்டி போக முடியுமா எனக்கு தெரியல. அப்படி போனாலும் கரெக்டான ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். இப்போ நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க போடட்டும். நம்ம கூடிய விரைவில் ஏதாவது ஒரு ரைடு வீடியோ கண்டிப்பாக போடுவோம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ரேம்போ வீடியோவும் அடிக்கடி எப்படி போடுறதுன்னு தெரியல. எல்லாம் சேஃபாக இருங்க. இவனுக்கு அடுத்தது அந்த டாக்டர்கிட்ட சொன்னது ஹீட் பிரச்சனையும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஓகே ரேம்போ, பாய். இங்கே பார், பாய். ஜெய்கின். இன்னும் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா June 28 வரைக்கும் மறுபடியும் போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை போகிற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே. வாரக்கணக்கு என்ன, மாசக்கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாங்கணுமா?